Hi guys, நமது YouTube சேனல் ரெல்லிற்கு வரவேற்கிறோம். நான் இங்கு முக்கோணத்தின் வடிவத்தை விளக்க வந்துள்ளேன். முக்கோணம் என்றால் என்ன? நம்மில் பலரும் மூன்று பக்கங்களுடைய உருவம் முக்கோணம் என்கிறார்கள். சரி, நான் செய்வதை கவனிங்க. ஒன்று, இரண்டு, மூன்று, இது ஒரு முக்கோணமா? இல்லை. இங்கு ஒன்று, இரண்டு, மூன்று, இது ஒரு முக்கோணமா? இல்லை. இப்போது பாருங்கள், ஒன்று, இரண்டு, மூன்று, இது ஒரு முக்கோணமா? இல்லை, 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 இவை அனைத்தும் முக்கோணங்கள் இல்லை. இவைகள் ஏன் முக்கோணங்கள் இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆமா, இந்த உருவங்களில் தொடக்க புள்ளியும் முடிவு புள்ளியும் ஒன்று சேரவில்லை. அதாவது இவ்வுருவம் மூடப்படவில்லை. வரையறை: ஒரு தளத்தில் மூன்று புள்ளிகளால் ஆன மூடிய உருவமே முக்கோணம் எனப்படும். ஏ, பி, சி என்ற மூன்று புள்ளிகளை கருதுவோம். ஏயிலிருந்து பிக்கு ஒரு கோட்டு துண்டு வரைக. இப்போது பியிலிருந்து சிக்கு, இறுதியாக சியிலிருந்து ஏக்கு. நமக்கு இப்போது ஏபிசி என்ற மூடிய உருவம் இத்தளத்தில் கிடைக்கிறது. இது ஏபிசி என்ற ஒரு முக்கோணம். வழக்கமாக முக்கோணம் ஏபிசியை நாம் முக்கோணம் ஏபிசி என குறிப்போம். நமது அன்றாட வாழ்வில் மூலை மட்டங்கள், அம்புக்குறியின் தலைப்பாகம் போன்றவற்றில் முக்கோண வடிவத்தை பார்க்கலாம். முக்கோணத்தின் பண்புகள்: எந்த ஒரு முக்கோணத்திற்கும் மூன்று முனைப்புள்ளிகள் உண்டு. இங்கு ஏ, பி, சி. மூன்று பக்கங்கள் உண்டு. இங்கு ஏபி, பிசி, சிஏ. மூன்று கோணங்கள் உண்டு. இங்கு கோணம் ஏ, கோணம் பி மற்றும் கோணம் சி. ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இந்த முக்கோணத்தில் கோணம் ஏ கூட்டல் கோணம் பி கூட்டல் கோணம் சி சமம் 180 டிகிரி. முக்கோணத்தின் சுற்றளவு: ஏபி சமம் 14 அலகுகள், பிசி சமம் 16 அலகுகள் மற்றும் ஏசி சமம் 14 அலகுகள் உடைய முக்கோணம் ஏபிசியை கருதுக. இப்போது சுற்றளவு பி சமம் ஏபி கூட்டல் பிசி கூட்டல் சிஏ சமம் 14 கூட்டல் 16 கூட்டல் 14, பி சமம் 44 அலகுகள். பொதுவாக ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு பி சமம் ஏ கூட்டல் பி கூட்டல் சி அலகுகள். இங்கு ஏ, பி, சி என்பவை முக்கோணத்தின் பக்கங்கள் ஆகும். Please like, share and subscribe our channel RELL.